இப்போ நம்ம பார்க்க போகிறது மொசில்லா காமன் வாய்ஸ் அப்படிங்கிறத பற்றி. இப்போ முதல்ல மொசில்லா காமன் வாய்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத போய் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மொசில்லா காமன் வாய்ஸ் பற்றி பார்க்குறதுக்கான வெப்சைட் வந்து commonvoice.mozilla.org. முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. இது வந்து மொசில்லா ஃபவுண்டேஷனோட ஒரு ப்ராஜெக்ட் இந்த காமன் வாய்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அப்படின்னா என்ன, இந்த மொசில்லா commonvoice.mozilla.org போய் பார்த்தீங்கன்னா காமன் வாய்ஸுங்கிறது எதுக்காக வேணும் அப்படிங்கிறத பேசியிருப்பாங்க. அப்போ எதுக்காக வேணும் இந்த காமன் வாய்ஸ் அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னா, இப்போ இருக்கிற சூழல் என்னென்னா, நிறைய பேர் வந்து வாய்ஸ் சர்ச் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வாய்ஸ் சர்ச் பண்ணுறது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷில் வாய்ஸ் சர்ச் நல்லாவே இருக்குது. தமிழில் அந்தளவு இருக்கா அப்படின்னா, தமிழில் இருக்குது, இங்கிலீஷ் அளவு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ பெரிய இடைவெளி வந்து என்ன, நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு செட் ஆஃப் பீப்புள், மொபைல் யூஸ் பண்ண தெரியாத, அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் வந்து எதில் கஷ்டப்படுறாங்க, ஐயோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டைப் பண்ண தெரியாது, எனக்கு வந்து இதை தேட தெரியாது, இன்டர்நெட்டில் தேட தெரியாது. இப்போ ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயம் அவங்களையும் நம்மளையும் பிரிச்சிருது. எனக்கு இது டைப் பண்ண தெரியாது, இந்த மெசேஜ் அனுப்பிச்சு கொடுங்க, எனக்கு இதை வாசிக்க தெரியாது, இங்கிலீஷில் இருக்குது அதனால் வந்த மெசேஜ் என்னன்னு எனக்கு புரியாது, எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாது, இப்படி இருக்குது. சரி தமிழில் டைப் பண்ணலான்னா தமிழ் டைப் ரைட்டிங்கும் தெரியாது. தமிழில் டைப் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் எப்படி டைப் பண்ணணும், அதுலேயும் சிரமங்கள் இருக்குது. அப்போது படித்தவங்க படிக்காதவங்க அப்படி ரெண்டாக, எப்படி படித்தவங்க படிக்காதவங்கன்னு பிரிஞ்ச மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க யூஸ் பண்ண தெரியாதவங்க அப்படின்ட்டு ரெண்டாக பிரியறது போல் ஆயிடுது. இது ஒரு பக்கம் நமக்கு. இன்னும் ஒரு பக்கம் வேறு சில சிக்கல்லாம் என்ன இருக்குன்னா, இப்போ கண் தெரியாதவர்கள், பார்வையற்றவர்லாம் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி தேட முடியும்? அவங்க ஒரு இதை டைப் பண்ணணும்னா முன்னாடியாவது கீபேடு இருந்தது, அப்போ அவங்க எழுத்துக்களை பார்த்து பார்த்து டைப் பண்ண முடியும். இப்போ அவங்க டைப் பண்ணணும்னா ஸ்மார்ட் ஃபோன்லலாம் டைப் பண்ணணும்னா ஒவ்வொரு தடவை அவங்க டைப் பண்ணுறது வெளியில் கேட்கணும். இப்போ ஏன்னு அவங்க டைப் பண்ணாங்கன்னா ஏ அப்படின்னு வெளியில் சத்தம் கேட்டால் தான் அவங்க டைப் பண்ணிட்டதை அவங்க உறுதிப்படுத்த முடியும். அப்போ இது மாதிரி தேவைகள்லாம் இருக்குது. அதாவது வாய்ஸ் சர்ச்சுக்கான தேவை உலகம் முழுக்க இருக்குது. அப்போ அந்த வாய்ஸ் சர்ச்சுக்கான தேவையை இப்போதைக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கூகுள் வாய்ஸ் சர்ச் கொடுக்குறாங்க, ஆப்பிள் வாய்ஸ் சர்ச் கொடுக்குறாங்க, மைக்ரோசாஃப்ட் கொடுக்கலாம், அப்போ இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? இப்போ தமிழில் பேசுகிறோம், தமிழில் என்ன எப்போவுமே நம்ம என்ன சுத்த தமிழ்லையாக பேசிகிட்டு இருக்கோம், புக்கிலெலாம் இருக்கிற மாதிரியாக பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்தீர்களா, வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறார்களா, இப்படியாக பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாங்கில் பேசுகிறோம், கரெக்ட் தானே? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாங்கில், மதுரை தமிழில் ஒருத்தர் பேசுகிறாரு, கன்னியாகுமரி தமிழில் ஒருத்தர் பேசுகிறாரு, சென்னை தமிழில் ஒருத்தர் பேசுகிறாரு, இன்னும் இலங்கை தமிழ் அப்படி இப்படின்னு நிறைய பேசலாம். ஒரு குழந்தை ஒரு மாதிரி பேசுது, 60-70 வயசில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இப்படி நிறைய பிரிவுகள், நிறைய டிவியேஷன்ஸ் அதில் இருக்குது. இதை எப்படி ஒரு மிஷினை புரிஞ்சுக்க வைக்க முடியும்? அது ஒரு பெரிய வேலை. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டேட்டா செட்ஸ். அப்போ டேட்டா செட்ஸ் ரெடி பண்ணணும். அப்போ டேட்டா செட்ஸ்னால் எப்படி ரெடி பண்ணுறது? டேட்டா செட்ஸ்னால் நிறைய டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு திரும்ப 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 கொடுத்து, இப்படி சொன்னாலும் சரி, இப்படி சொன்னாலும் சரி, இப்படி சொன்னாலும் சரி, இதுக்கு ஒரே அர்த்தம்தான். இப்போ இங்கிலீஷ்லேயே இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இதை ஒருத்தர் ஷெடியூல்னு வாசிக்கிறாரு, ஒருத்தர் ஸ்கெடியூல்னு வாசிக்கிறாரு. ஒருத்தர் ஷெடியூல்னு வாசித்தாலும் ஸ்கெடியூல்னு வாசித்தாலும் எப்படி வாசித்தாலும் இந்த எழுத்து தான் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும். இதே மாதிரி தமிழில் பண்ணணும், இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலேயும் பண்ணணும். அப்போது அதுக்கு கோடிக்கணக்கான குரல் வேணும். இங்கிலீஷில் எப்படி பண்ணியிருப்பாங்க, நிறைய டேட்டா ரெக்கார்டிங்ஸ், நிறைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டருக்கு. அப்போ அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? அந்த ரெக்கார்டிங்ஸ் தான் இப்போ கூகுளுக்கு ரொம்ப ஈஸியாக, இப்போ நம்ம கூகுள் மீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து கூகுளுக்கு கிடச்சிரும். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறோம், அதுலேருந்து மெட்டா வாட்ஸ்அப்புக்கோ ஃபேஸ்புக்குக்கோ அது கிடச்சிரும். இதே மாதிரி ஆப்பிள் கம்பெனிக்கு கிடச்சிரும். சரி அவங்களுக்கெலாம் கிடச்சிரும். இப்போ அவங்களுக்கு கிடைச்சதை அவங்க நமக்கு கொடுப்பாங்களா? அவங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வச்சு நிறைய பேருக்கு சர்வீஸ் கொடுத்து நிறைய சர்வர்லாம் செட் பண்ணி வச்சு அவங்க அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணதை போய் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், நாங்கள் வந்து இந்த வாய்ஸை வச்சு இப்போ கிராமத்தில் இருக்கிறவரோ ஊரில் இருக்கிற ஒருத்தரோ
இல்லை தமிழ் மட்டும் தெரிகிற ஒருத்தரோ தமிழ்லேயே தேடுற மாதிரி நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம், எங்களுக்கு கொடுங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? ப்ராக்டிக்கலி அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்க நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பே பண்ணால் தான் தரணும் அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. அது நம்மளால் முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும், அது நம்மளால் முடியாது. அப்போது இதை எப்படி தான் உடைக்கிறது? டெக்னாலஜி நல்லாயிருக்கு, டெக்னாலஜி வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டில் இவ்வளோ ப்ராக்டிக்கலாக பேசுகிறதா இருந்தால் இவ்வளோ கோடிக்கணக்கான டேட்டா, எல்லாரோட வாய்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னா அவ்வளோ பெரிய சர்வர் வேணும். அதை நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. சரி, அவ்வளோ பெரிய சர்வரையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, சர்வர் வச்சுருக்கிற ஒருத்தட்ட போய் நம்மளால் கேட்கவும் நம்மளால் முடியாது, ஏன்னா அதுலேயும் நிறைய செலவு இருக்குது. அப்போ இந்த டெக்னாலஜி எப்படி தான் ஒரு காமன் மேனுக்கு வரும்? நாளைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸே, நம்ம ஊரில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி, நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஆப் பண்ணுறோம், இனி நீங்கள் என்ன வேணுமோ பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்கு, வயசானவங்க வீட்டில் இருக்காங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடைக்கு என்னென்ன வேணுமோ வாய்ஸ் மெசேஜ், எனக்கு கத்திரிக்காய் அரை கிலோ வேணும், வெண்டைக்காய் கால் கிலோ வேணும் அப்படின்னு வாய்ஸில் டைப், வாய்ஸில் சொன்னாங்கன்னா அது அப்படியே டைப் ஆகி அவருக்கு போயிடணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எப்படி பண்ணுறது? இதை யோசிக்கும்போது தான் மொசில்லா ஃபவுண்டேஷன் வராங்க. இப்போ மொசில்லா ஃபவுண்டேஷன் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறோம், இங்கே பாருங்கள், காமன் வாய்ஸ்னு ஒன்று கொண்டு வருவோம். எப்படி கண் தானம் ரத்த தானம்லாம் பேசுகிறோமோ அதே மாதிரி குரல் தானம், நீங்கள் உங்கள் குரலை தானமாக கொடுங்க. இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா சேருவோம், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தினசரி கொஞ்சம் கொஞ்சம் 5 நிமிஷம், கொஞ்சம் கொஞ்சங்கிறது வெறும் 5 நிமிஷம், ஒன்றா சேர்ந்து ஒரு பப்ளிக்லி அவைலபிள் வாய்ஸ் டேட்டா செட்டை நம்ம உருவாக்குவோம். இந்த பாருங்கள், காமன் வாய்ஸ் இஸ் அ பப்ளிக்லி அவைலபிள் வாய்ஸ் டேட்டா செட் பவர்ட் பை தி வாய்ஸஸ் ஆஃப் வாலண்டியர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். யாரெல்லாம் அவங்க அவங்க மொழியில் இது வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதுக்கு உதவி பண்ணட்டும். அவங்களே அடுத்து சொல்கிறாங்க, இப்போ நான் சொன்னது இதிலேருந்து தான் சொன்னேன், அட் ப்ரெசன்ட் மோஸ்ட் வாய்ஸ் டேட்டா செட்ஸ் ஆர் ஓன் பை கம்பெனிஸ் விச் ஸ்டிஃபில்ஸ் இன்னோவேஷன். இன்னோவேஷனை தடுத்து நிறுத்திடுது, ஏன்னா அவங்க நினைக்கிறது மட்டும்தான் வர முடியும். அப்போ வாய்ஸ் டேட்டா செட் இருக்குன்னா அது எல்லாருக்கும் வேணும். அதுலேயும் என்ன சொல்கிறாங்க, வாய்ஸ் டேட்டா செட்ஸ் ஆல்சோ ஓவர் ரெப்ரசன்ட் ஒயிட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மெயில்ஸ். நீங்கள் வாய்ஸ்ன்னு போனீங்கன்னா வெள்ளைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க, அதில் இந்த ஒயிட்டுங்கிறதே எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது ஒரு பிரிவு. அப்போ அவங்க பேசுகிறது மட்டும்தான் இருக்குது, அதுலேயும் வந்து ஆண்கள் பேசுகிறது மட்டும்தான் இருக்குது. அப்போ எல்லாரோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ல, ஆசியாவிலேருந்து பேசுகிறவங்க, ஐரோப்பாவிலேருந்து பேசுகிறவங்க, எல்லாரோட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுவும் மிஸ் ஆகுது, கம்பெனிஸ் கையில் இருக்கிறதுனால இன்னோவேஷன் தடுத்து நிறுத்தப்படுது. அப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லா மொழிகளுக்கும் இதை நம்ம கொண்டு வருவோம், அதுதான் நம்ம பண்ண போகிறது. அப்போது என்ன பண்ணணும்? வி வாண்ட் டு சேஞ்ச் தட் பை மொபிலைசிங் பீப்புள் எவ்ரிவேர் டு ஷேர் தேயர் வாய்ஸ். உங்கள் குரலை தானமாக கொடுங்க. இவ்வளோ தான் மொசில்லா ஃபவுண்டேஷன் கேட்குறது. அப்போ அந்த தானமாக கேட்ட குரலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது அடுத்த கேள்வி இருக்குல்ல. இப்போ இன்டர்நெட்னு எடுத்துட்டால் நம்மளோட எதை அவங்க காசாகுறாங்க, நம்மளோட எந்த டேட்டா எப்படி காசாகுதுங்கிறதே நமக்கு தெரியல, அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இன்டர்நெட். அப்போ நான் எப்படி மொசில்லா ஃபவுண்டேஷனை நம்பி கொடுக்குறது, இந்த காமன் வாய்ஸை நம்பி நான் எப்படி என்னுடைய குரலை கொடுக்குறது? அது ஒரு கேள்வி இருக்குது. குரலை தானமாக கொடுக்குறதுனா என்னது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இது ரெண்டையும் தான் பேச போகிறோம். அப்போ முதல்ல அவங்கள நம்பவா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணிடணும்ல. மொசில்லா காமன் வாய்ஸை நம்பவா வேண்டாமா? தாராளமாக மொசில்லா ஃபவுண்டேஷனை நம்பலாம். ஏன் நம்பலாம் அப்படிங்கிறதுக்கான காரணம், அவங்களோட டேட்டா செட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேட்டா செட்ஸ் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறது, வி ஆர் பில்டிங் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் மல்டி லாங்குவேஜ் டேட்டா செட் ஆஃப் வாய்ஸஸ். நாங்கள் அதை ஓப்பன் சோர்ஸாக தான் வைக்கிறோம், இது பப்ளிக்லி அவைலபிளாக வைக்கிறது தான் எங்களுடைய விருப்பமே, அதுதான் வந்து இன்னோவேஷனை உருவாக்கும், அதுதான் ஒரு ஹெல்தி காம்படிஷனை உருவாக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங். இப்போ மிஷின் நம்ம பேசுகிறத கற்றுக்கிட்டு மிஷின் அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் மிஷின் லேர்னிங். அப்போ அந்த மிஷின் லேர்னிங்க்கு தேவையான இன்புட் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்லாம் படிக்கிறோம்ல. இப்போ மிஷின் லேர்னிங்னா மிஷின் நம்மளை கற்றுக்கிட்டது தான் மிஷின் லேர்னிங். அப்போ மிஷின் லேர்னிங் பேஸ்ட் ஸ்பீச் டெக்னாலஜியை நாங்கள் கொண்டு வர்றது எங்களோட நோக்கம். நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட், இப்போ இங்கிலீஷ்க்கு வாய்ஸ் அவங்க டேட்டா செட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டேட்டா செட்டு 70 GB இருக்குது, கடைசியாக இந்த டேட்டில் அப்டேட் ஆகிருக்கு, இவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸ் வந்து க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு கொடுத்துட்றாங்க. அப்போ க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு கொடுத்துட்டா எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கலாம், அதில் லைசன்ஸ் காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வராது. அப்போது இதில் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகி வந்துடும்.
நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ராஜெக்டை நம்பலாமா வேண்டாமானா தாராளமாக நம்பலாம். ஏன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்குது, நம்ம எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இப்படி இங்கிலீஷ்க்கு இல்லை, இப்போ நான் போய் எனக்கு தமிழுக்கு வேணும்னா நான் போய் தமிழ் தேடிக்கலாம், ஹிந்தி தமிழ் எல்லாமே இருக்குது பாருங்க. இப்போ நான் போய் தமிழ்னு தேடுறேன், தமிழ்னு தேடினா 7 GB இருக்குது தமிழுக்கு. அப்போ நான் போய் தமிழில் டவுன்லோட் பண்ணணுமா, தமிழோட டேட்டா செட்லாம் வேணும், நான் ஒரு மிஷின் லேர்னிங் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ முதல்ல இந்த ப்ராஜெக்டை நம்பலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி, அப்போ நான் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாமா? தாராளமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நான் உங்களுக்கு டெலகிராம், இந்த டீமுக்கான டெலகிராம் லிங்க்கே இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம், அப்படியும் பண்ணலாம். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அது அடுத்த கேள்வியில், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் திடீர்னு மிஷின் லேர்னிங் பற்றி பேசுகிறீங்க, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் பற்றி பேசுகிறீங்க, வாய்ஸ் டு டெக்ஸ்ட்னா என்னென்னு தெரியாது, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். மிஷின் லேர்னிங்னா, மிஷின் லேர்னிங்னு ஒரு டெக்னாலஜி, டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், ஆனால் அப்படிலாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிற இந்த ப்ராஜெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உங்களோட என்ன, உங்களுக்கு என்ன ப்ரீ ரெக்வசிட்ஸ், முன்னாடியே என்ன தெரியணும் அப்படிங்கிறதும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன். இதுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் இதை தான் படிச்சிருக்கணுங்கிற தேவையில்லை. வீட்டில் இருக்கிற 85-90 வயசில் இருக்கிற நம்ம தாத்தா பாட்டி கூட இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நீங்கள் அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது ஒரு கேம் மாதிரி. அப்படியா, அப்படி என்ன, சரி அது ஒரு கேள்வி. இதுக்கு எவ்வளோ நேரம் நான் செலவு பண்ணுறது? இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் வேலை தேடுறவங்களாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களாக இருப்பீங்க, கல்யாணம் ஆனவங்களாக இருப்பீங்க, குடும்பத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பொறுப்புகள் இருக்கும், நிறைய பொறுப்புகள், நிறைய நீங்கள் ஒரு கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அதில் இருக்கிற ஒருத்தரை தடுத்து நிறுத்தி இதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா அவர் கோலை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அவர் கோலை மிஸ் பண்ணாமல் இதுக்கு தினசரி வெறும் 5 நிமிடம், வெறும்னா 5 நிமிஷம் போதும். அது நான் சொல்கிறது 5 நிமிஷம், 5 நிமிஷம் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணலாம். வெறும் 1 நிமிஷம் கூட நீங்கள் பண்ணலாம். 1 நிமிஷம் இருக்குது, இந்த சிக்னலில் நின்றுட்டுருக்கேன், 1 நிமிஷம் அங்கே சிக்னல் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் வந்து ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், காரில் உட்காந்துருக்கேன், நான் எனக்கே வருத்தமாக இருக்குது, நான் வந்து வாட்ஸ்அப்பே பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்ஸ்டாவே பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஐயோ இன்டர்நெட்லேயே நேரத்தை வீணாக செலவு பண்ணிகிட்டு இருக்கேன்னு வருத்தமாக இருக்குது. 1 நிமிஷம் கிடச்சா கூட நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதை எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், 1 நிமிஷத்தில் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் என்றோ இதில் காமிக்கிறேன் பாருங்கள். CommonVoice.mozilla.org போய்க்கோங்க, இதுக்கு போயிட்டு நான் இந்த லிங்க் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், CommonVoice.mozilla.org/TA இந்த லிங்க்குக்கு போய்க்கோங்க. இந்த லிங்க்கை நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணாலும் சரி, மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் சரி, இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது தமிழில் இப்படி இருக்கும், TA அப்படிங்கிறது இருக்கும். எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்கிறேன், நான் வந்து ஏற்கனவே லாகின் ஆகியிருக்கேன், நீங்கள் லாகின் ஆகலைன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், இதில் காமிக்கிறேன். இதில் தமிழில் கொடுத்தீங்கன்னா உள்நுழை இல்லை பதி அப்படின்னு இருக்கும், அதாவது உள்நுழைங்கிறது லாகின் இல்லைன்னா சைனப் பதிஞ்சுக்கோங்க அப்படின்னு. நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கூகுள் அக்கௌண்ட்டோ கிட்டப் அக்கௌண்ட்டோ வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் இதில் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் கட்டாயமா? கட்டாயம் கிடையாது, பண்ணுறது நல்லது, ஏங்கிறது பின்னாடி சொல்கிறேன், சரியா? அப்படி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி லாகின் பண்ணிவிட்டு தமிழ்லேயே இதை வந்து தமிழில் காமன் வாய்ஸ் அப்படிங்கிறத பொதுக்குரல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த பொதுக்குரலை பற்றி அப்படின்னா பொதுக்குரல் ஏன் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இதில் எப்படி நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழில் பண்ண போகிறோம், அப்போ என்ன பண்ணணும், பங்களி அப்படின்னு இருக்கும், நீங்கள் போய் இதை கிளிக் பண்ணிக்கோ. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வெப்சைட்டுக்கு போங்க, நான் இப்போ உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அந்த வெப்சைட்டுக்கு போங்க, அந்த வெப்சைட்டுக்கு போய் முதல்ல லாகின் க்ரியேட் பண்ணிக்கோங்க, லாகின் க்ரியேட் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. லாகின்னா நீங்கள் இதில் எதில் வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம், முதல்ல அதை பண்ணிக்கோங்க, உள்நுழை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுறது நல்லது, ஏன்னா நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, இதில் நீங்கள் எவ்வளோ பங்களிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், அதுக்காக சொல்கிறேன். நான் லாகின் வித் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன், நீங்கள் லாகின் வித் கிட்டப்போ இல்லை லாகின் வித் கூகுளோ கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க.
இது முதல் ஸ்டெப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லாகின் பண்ணிட்டு பண்ணுங்கள். இதை பண்ணிட்டீங்கன்னா, இது லாகின் பண்ணிவிட்டு யாராவது ஒன்று ரெண்டு பேர் சேட்டில் சொல்கிறீங்களா? லாகின் ஜஸ்ட் ஒரு லாகின் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் பேர் வரும்ல, அதோட அது வந்த உடனே சொல்லுங்கள். யாராவது ஒன்று ரெண்டு பேர் சொன்ன உடனே நான் அடுத்து என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ போய் பங்களி அப்படின்னு இருக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு அனுப்பின லிங்க்கில் பங்களி அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை பங்களிங்கிறது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நான் அந்த லிங்க்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன். இப்படி பங்களி அப்படின்னு இருக்குது, இந்த பங்களிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லிங்க் வருதா பாருங்கள். இல்லைன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு போய்க்கோங்க. இப்போ பங்களிக்கு போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மிஷின் லேர்னிங் டேட்டா செட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பங்களிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். சொடுக்கு, எதை சொடுக்கணும், கிளிக்கு, சொடுக்குனா கிளிக், எதை கிளிக் பண்ணணும், இந்த சிம்பிள் எங்கே இருக்கோ கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ண போகிறீங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு பின்னர் சொற்றொடரை சத்தமாக வாசியுங்கள். ஐயோ வாசிக்கிறதா, தமிழில் வாசிக்கிறதா? ஆமாம், தமிழில் வாசிக்கிறது தான். ஐயோ எனக்கு வந்து இந்த தமிழில் இருக்கிற ல வராத, எனக்கு ந வராத, எனக்கு தமிழ் உச்சரிப்பே சரியாக வராது. ஒரு தப்பும் கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரிதம் பண்ண போகிறோம். இப்போ மிஷின் லேர்னிங் அல்காரிதமில் தமிழில் இருக்கிற எல்லோரும் தமிழ் புலவர்கள் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு குழந்தை கூட தேடும், ஒரு வயசானவங்க தேடுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தேடுவாங்கள்ல. அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து தேடணும், நீங்கள் வந்து தேடினா உங்களோட வாய்ஸை கம்ப்யூட்டர் ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்போ உங்களோட வாய்ஸை நீங்கள் இன்றைக்கே கொடுத்தா தான் அதை டேட்டா செட்டாக எடுத்து வச்சு கம்ப்யூட்டருக்கு அதை ஒரு இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருப்பாங்க மிஷின் லேர்னிங்கில். அப்போ நீங்கள் எவ்வளோ மோசமாக வாசித்தாலும் சரி, ஒரு தப்பும் கிடையாது, ஆனால் தப்பு இல்லாமல் வாசிக்கணும் அவ்வளோதான். இந்த உச்சரிப்பு, இந்த இப்போ ஏழை கிழவன் இருக்குது, ஐயோ எனக்கு இழ வராத, ஏழை கிழவன் தான் நான் வாசிப்பேன், தப்பு இல்லை, தாராளமாக அப்படி வாசிங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த மைக் சிம்பிள் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வாசிங்க. இப்போ நீங்கள் வாசிக்கிறதெல்லாம், அதுக்காக தான் லாகின் க்ரியேட் பண்ண சொன்னேன், நீங்கள் வாசிக்கிறதெல்லாம் உங்கள் பேரில் சேவ் ஆகிட்டே வரும். சரியா? பின்னாடி ஒருவேளை நானும் லாகின் க்ரியேட் பண்ணலை, அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போதைக்கு ஒரு தடவை பண்ணிக்கோங்க, பின்னாடி நீங்கள் லாகின், இந்த செஷன் முடிஞ்ச உடனே கூட லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வேலை தான் லாகின் க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் பின்னாடி கூட லாகின் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பதிய ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பதியிறேன் பாருங்களேன், இதை கிளிக் பண்ணிக்க போகிறேன். மொபைல்லையும் நீங்கள் இதை பண்ணலாம். நேற்று வந்து தேடிய ஏழை கிழவன் சாம்பான் இன்றும் வந்தான். திரும்ப அதையே கிளிக் பண்ணிங்கன்னா நின்றும். இப்போ இதை எனக்கு வாசிக்க தெரில. இப்போ இந்த மூணு ஒரு அக்கண்ணா இருக்குது, இதை எப்படி வாசிக்கணும்னு தெரியல. ஒரு தப்பும் இல்லை, தெரிஞ்ச வரைக்கும் வாசிங்க, அவ்வளோதான். அஹ்தாயின் அல்லூர் செய்யுளில் அணி. திரும்ப இதை கிளிக் பண்ணுறேன், பேசி முடித்தோடனே திரும்ப இதையே கிளிக் பண்ணுறேன். இங்கே நீங்கள் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஐயோ நான் தப்பாக வாசிச்சிட்டேனே என்ன பண்ணுறதுன்னு நினச்சா திரும்ப இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு திரும்ப வர்ற சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள், மீளாய்வு செய்க அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பக்கம் வந்துக்கலாம். அதே மாதிரி இதை அப்லோட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சாபம் தீர்ந்து பிறவி முடிந்து விண்ணவன் ஆயினான் அவன் சந்ததி ஆட்சிக்கு உரிமை பெற்றது. சென்ற 3000 ஆண்டுகளாக தளர்ச்சி அடைந்து வருவதாயும். இப்போ இங்கே இவர் ஜப்பானிய அறிவியலார் அப்படின்னு இருக்கு. அறிவியலாருங்கிறது சரியா இல்லை அறிவியலாளருங்கிறது சரியா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ இது தப்போ, சும்மா ஒரு சந்தேகத்துக்கு சொல்கிறேன், இது தப்போ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்களே இதை ரிப்போர்ட் பண்ணலாம். எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, கீழே அறிக்கை இடுகன்னு இருக்கும். அப்போ அந்த அறிக்கை இடுகங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பு போகும், இதில் என்ன இருக்குது, ஏதாவது மரியாதை இல்லாமல் ஒரு வார்த்தை இருக்கா, எழுத்துப்பிழையோடு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா, வேற்றுமொழி இருக்கா, இல்லை உச்சரிக்கை ரொம்ப கடினமாக கடின உச்சரிப்பா, இதில் எதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அறிக்கை எடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா வேற்று கடின உச்சரிப்பு
வேற்றுமொழி இலக்கணப்பிழை அப்படின்னா இலக்கணப்பிழைன்னு கொடுத்துட்டு நான் அறிக்கை இடுங்க அப்படின்னு அறிக்கை இடலாம். ஒருவேளை தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படி அறிக்கை இட்டுக்கலாம். இதில் தப்பு எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு இது வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அறிவியலார் அப்படின்னு வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கீழே தவிர்க்கன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இது வேண்டான்னு நினச்சா நான் தவிர்க்கங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வாசிக்கிறேன், அடுத்தது தவிர்க்க கொடுக்குறேன். இவர் ஜப்பானிய அறிவியலார். அவ்வளோதான். இப்போ நான் வந்து அஞ்சு துணுக்கு அஞ்சு கிளிப்பு பண்ணிட்டேன். அப்போ நான் கீழே இந்த இடத்துல சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துக்கலாம். சமர்ப்பிக்கிறேன், இதை எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது இப்போ பாருங்களேன், ரிசர்வேஷன் ஆர்டர் இல்லாமல் கடவுளே வந்தாலும் ரூமை திறக்கப்படாதுப்பா. இப்போ இதில் ரிசர்வேஷன் ஆர்டர் ரூம் இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் இருக்குது. அப்போ நான் இதை அறிக்கையிடணும்னா அதை அறிக்கையிடலாம். இப்போ நான் அறிக்கையிடுங்க, இதில் வேற்றுமொழி அப்படிங்கிறது அறிக்கையிடணும்னு நினச்சா அறிக்கையிடலாம். இல்லை இருக்கட்டும் இப்படி தானே எல்லோரும் தேடுவாங்க அப்படின்னு நினச்சா அதை வாசிச்சுக்கலாம். இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தவிர்க்கங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தவிர்க்க. இப்போ நான் இதை வாசிக்க போகிறேன். இந்நிலையில் நான் முதலில் காரை நெருங்கினேன், கதவை திறக்க முயன்றேன், முடியவில்லை. அவ்வளோதான். இப்போ நான் சும்மா ஒரு நாலஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்களும் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இதில் போய் பேசுக அப்படிங்கிறதுல கொடுத்து நீங்கள் பேசுங்களேன். ஒரு அஞ்சே அஞ்சு நீங்கள் பேசுங்க, நான் காத்திருக்கிறேன். பேசிட்டு சேட்டில் சொல்லுங்கள் நான் நீங்கள் பேசிட்டீங்களா அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, வாசிக்கிறத நீங்கள் சரியாக வாசித்தா போதும். சரியா, முடிஞ்ச வரைக்கும் வாசிங்க. தப்பாக வாசிச்சிட்டிங்கனாலும் திரும்ப இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பேசுனதை நீங்களே கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளே கிளிக் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் எப்படி பேசுனீங்கிறத நீங்களே கேட்கலாம். ஆ, நான் இப்போ வெளியில் இருக்கேன், நான் மொட்டை மாடியில் இருக்கேன், பின்னாடி காற்று சத்தமாக கேட்குது, அதெல்லாம் பரவாயில்லையா, தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் இதை எங்கே வேணாலும் வச்சு பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ண போகிறது யார்? ஒருத்தர் சிக்னலில் நின்றுட்டுருப்பார், வெளியில் நின்றுட்டுருப்பார், அவர் தானே வாய்ஸ் சர்ச்சில் தேடுவார். அப்போ கண்டிப்பாக ஒரு அமைதியான ரூமில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. பின்னாடி எனக்கு பின்னாடி லைட்டாக பாட்டு சத்தம் கேட்கும், பரவாயில்லையா, டிவி ஓடுற சத்தம் கேட்கும், எதுனாலும் பரவாயில்ல, உங்கள் சத்தம் தெளிவாக இருந்தால் போதும். முயற்சி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நீங்கள் சேட்டில் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ பேசுகங்கிறது விரும்பாதவங்க, எனக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை பேசுகிறேன் அப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு கவனித்தா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுவேன்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கவனிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல பதிவு செய்தீர்களா இந்த மாதிரி கேட்குது, பதிவுகளை சமர்ப்பிச்சிருவோம். இப்போ கவனிங்கிறதுக்கு போயிட்டோம். இப்போ கவனிங்கிறதுக்கு போயிட்டு நான் இங்கே நோ ஸ்கிரிப்ட் எனேபிள் பண்ணியிருக்கேன், அதனால் இதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் கவனிக்க போகிறேன். இப்போ எப்படி இதில் நான் கவனிக்கிறது? இந்த கவனிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கவனி வந்துடும். மற்றவங்க பேசுனதெல்லாம் சரியாக பேசியிருக்காங்களா? இப்போ நம்மளே சில சமயம் தப்பாக பேசியிருப்போம், தெரியாமல் ரெக்கார்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அப்போ அதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ அதே போல் மற்றவங்க பேசுகிறதையும் நீங்கள் கவனிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கவனிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதை சொடுக்கிட்டு அவர்கள் சொற்றொடர்களை துல்லியமாக பேசினார்களா, அவ்வளோதான். இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். மனப்புழுக்கத்துடன் திரும்பினான் வீடு நோக்கி. சரியாக பேசியிருக்காருன்னா ஆம்னு கொடுக்க போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு கொடுக்க போகிறேன். இப்போ சரியாக பேசுன மாதிரி தெரியுது, ஆம். அடுத்தது கேட்க போகிறேன். அவன் வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாது. ஆம். கவலைப்படாதே, ஏதாவது ஒரு செய்தியில் ஒரு கருத்தில் ஒத்த கருத்து இருக்கிறதா? சரியாக பேசுனதா தெரியுது, ஆம் கொடுத்துட்டேன். விண்ணகத்தின் தேவர்களும் சித்தர்களும் மற்றும் உள்ள தெய்வங்களும் கூடி நின்றது போல் இவர்கள் காட்சி அளித்தனர். கையில் பிடித்த தூக்கு பையை தோளில் தொங்க போட்டுக்கொண்டு சராசரி நடையாய் நடந்தாள். இப்போ நான் ஒரு அஞ்சு இதை ஆம் கொடுத்துட்டேன். அப்போ மற்றவங்க பேசுறதையும் நம்ம இப்படி கவனிக்கலாம். நீங்க ரெண்டுமே பண்ணலாம், நீங்களே பேசலாம், நீங்களே கவனிக்கலாம். இப்போ நான் திரும்பவும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறேன். நீங்கள் இந்த டேக் டிஏ லிசன் அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சையாவது கவனிக்க முடியுதா? இன்றைக்கே நம்ம அதை தொடங்கிடலாம்ல, அப்போ முடியுதா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்களேன். இப்போ கவனிச்சிட்டிங்க,
ரெண்டுமே பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் தினமும் ஒரு 5 நிமிஷம் இதை பண்ணலாம். உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க, சின்ன குழந்தைங்க, தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க, தமிழ் கேட்க தெரிஞ்சு அதை சரியாக கவனிக்கிறவங்க, 10 வயசு குழந்தைய கூட நீங்கள் இதை பண்ண வைக்கலாம். அவங்களுக்கு ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் பொழுது போகலையா, இந்தாங்க நான் இத்தனை பண்ணுறேன், நீங்கள் இத்தனை பண்ணுங்கள். அதில் ரொம்ப வசதியாக இருக்கிறது என்னென்னா, இப்போ நீங்களே கேட்கலாம், நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங்கை நீங்களே கேட்கலாம்ல. ரொம்ப நிறைய கேட்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். பன்னாட்டரசியன் மொழியாயும் இருக்கும் பேரு வாய்ந்தது. இதை வாசிச்சிட்டேன், நம்ம வாசிக்கிறது நம்மளே கேட்டு பார்க்கலாம்ல. இப்போ பாருங்களேன், பன்னாட்டரசியன் மொழியாயும் இருக்கும் பேரு வாய்ந்தது. இப்படி கேட்குறதெல்லாம் வந்து அப்போ வீட்டில் எல்லாரும் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு குடும்பமே ஒரு ஜாலியாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணுறது பதிவுகளை சமர்ப்பியுங்கள் கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ பங்களிச்சிருக்கீங்கன்னெலாம் போய் பார்க்கலாம். நீங்கள் பதிவு செய்யப்பட்ட துணுக்குகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், கீழே போய் பதிவு செய்யப்பட்ட முதன்மை பங்களிப்பாளர்கள், பதிவு செய்யப்பட்ட துணுக்குகள், சரிபார்க்கப்பட்ட துணுக்குகள் இதெல்லாம் இருக்கா, நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்கள் பேரை நீங்கள் இதில் தேடி பார்க்கலாம். இப்போ இது மேலே இருக்கிறவங்கலாம் ஒரு 3000 வார்த்தைகள் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணவங்க, 3000. நீங்கள் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு மொசில்லா காமன் வாய்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் அதுக்காக தான் நீங்கள் லாகின் பண்ணுங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஓகே நம்ம இத்தனாவது ரேங்க்கில் இருக்கோம். இது வந்து அனைத்தும்ல இல்லை, எனக்கு அனைத்தும் வேண்டாம், தமிழில் நான் எத்தனாவது, ஏன்னா நான் தமிழில் தான் பண்ணுறேன். அப்போ நான் தமிழில் எத்தனாவது ஆளாக இருக்கேன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ தமிழில் இப்போ நான் வந்து 6வது இடத்துல இருக்கேன், எனக்கு மேலே இத்தனை பேர் இருக்காங்க, நான் 6வது இடத்துல இருக்கேன். இது பதிவு செய்யப்பட்ட துணுக்குகளில். சரிபார்க்கப்பட்ட துணுக்குகள் தமிழில் நான் வந்து 23வது இடத்துல இருக்கேன், எனக்கு மேலே 20 பேருக்கு மேலே இருக்கேன். ஓ சரி, அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி நான் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். அவ்வளோதான் மொசில்லா பொதுக்குரல். இதில் உங்களுக்கு அவார்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நீங்கள் டெய்லி பண்ணுறீங்கன்னா டெய்லி, நான் வந்து முன்னாடி லாக்டவுன்லாம் ரொம்ப பெருசாக போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போல்லாம் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். டெய்லி பண்ணோன்னே டெய்லி ஒரு ஸ்டார், ஒரு சின்ன குழந்த மாதிரி நமக்கு மனசு ஜாலியாக இருக்கும். ஓ இன்றைக்கி ஒரு ஸ்டார் வாங்கிட்டோம், இன்றைக்கி ஒரு ஸ்டார் வாங்கிட்டோம் அப்படின்னு. இதில் ஒருவேளை இப்போ நான் என்னோடய தாய்மொழியே தமிழ் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த லாங்குவேஜஸ் மொழிகள் அப்படிங்கிறதுக்கு போய் பொதுக்குரலில் உங்கள் மொழி இல்லையா. இப்போ சில பேர் வந்து சின்ன மொழியாக இருக்கும், நிறைய பேர் பேசாத மொழியாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்கள் லாங்குவேஜ் உங்களுடைய தாய்மொழி அப்படி இருந்தது, அந்த மொழி இல்லையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் எங்கள் லாங்குவேஜையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத கொடுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அப்படி லாங்குவேஜ் இருக்கும், அப்படி இருந்தால் நீங்கள் அதை கொடுக்கலாம். இதை பண்ணுறது மூலமாக தமிழில் டெக்னாலஜி வளர்கிறதுக்கு, ஏன்னா டெக்னாலஜியும் தமிழும் தெரிஞ்சவங்க தான் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். வெறுமனே தமிழ் மட்டும் இல்லை, கொஞ்சம் டெக்னாலஜி பற்றி, அது கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கான ரைட் பர்சன், சரியான ஆள் நீங்கள் தான். அப்போ நீங்கள் தான் இதை எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து முடிஞ்சால் யாராவது யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு ஒரு யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸ் மாதிரி 1 நிமிஷம் வீடியோ போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இப்படி ஒன்று இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. நம்ம லாங்குவேஜில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமான ஒரு டெக்னாலஜியாக நம்ம மாற்ற முடியும். ஓவர பீரியட் இப்போவே நீங்கள் எல்லா படங்களும் தமிழ்லேயே பார்க்கலாம் அப்படிங்கிற அளவு வந்துருச்சு இல்லையா. டப்பிங்லாம் உடனே உடனே நடந்து ஒரு மலையாள படம், ஹிந்தி படம்லாம் தமிழ்லேயே பார்க்கலாங்கிற அளவு வந்துருச்சு. அப்போ தமிழ் பேஸ்டு ஒரு பெரிய மார்க்கெட் வந்து நம்ம உருவாக்கலாம். அப்போ இங்கிலீஷ் தான் தடைன்னு இருந்தால் அதை உடச்சிருவோம். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஒரு சின்ன வசதியும் சொல்கிறேன். ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசணும்னு, இங்கிலீஷ் வந்து வெள்ளக்காரங்க மாதிரி பேசணும், அமெரிக்காவில் உள்ளவங்க மாதிரி பேசணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் இங்கிலீஷில் கூட பங்களிக்கலாம். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் கூட பங்களிக்கலாம், அதை நீங்கள் கேட்கலாம். இப்போ எப்படி நீங்கள் எந்த லாங்குவேஜ் இதில் தமிழ் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே நீங்கள் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு ஹிந்தி தெரியுமா, ஹிந்தியில் கூட பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பண்ணலாம். அப்போ இதில் கடைசியாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, இதில் தமிழ் எத்தனாவது இடத்துல இருக்குது உலக அளவில். இப்போ நான் ஒரு கம்பேரிசனுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்தியாவில் பெரிய லாங்குவேஜ்னு நம்ம கிளைம் பண்ணுறது தமிழ் வந்து, நாங்கள் நம்மளோட பாரம்பரியத்தை கிளைம் பண்ணுறோம். இது தவிர இந்தியன் லாங்குவேஜஸில் பெரிய லாங்குவேஜஸாக நம்மளே ஒத்துக்கிறது ஹிந்தி நிறைய பேர் பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், ஹிந்தி 342 மெகாபைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் யூபி மாதிரியான பெரிய மாநிலங்களில் பேசக்கூடிய ஒரு மொழி, கிட்டத்தட்ட 35-40 கோடி பேர் பேசக்கூடிய ஒரு மொழி, 342 மெகாபைட்ஸில் இருக்குது. தமிழ் எந்த இடத்துல இருக்கு?
மராட்டி, மகாராஷ்டிரா முழுக்க மராட்டி இருக்காங்க. 102 மெகாபைட்ஸ், சரியா? இது வந்து ஹிந்தி மராட்டி சும்மா ஒரு கம்பேரிசன் இருக்குது. நீங்கள் ஒடியா எல்லாம் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அப்போ தமிழ் எந்த இடத்துல இருக்குதுன்னு நான் இப்போ போய் பார்க்க போகிறேன். இந்தியன் லாங்குவேஜஸில் தமிழோட ஸ்டேட் என்ன, இப்போ தமிழோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இதில் போய் பார்க்கலாம். தமிழ் நம்ம 7 ஜிகாபைட்ஸ், அவங்கெல்லாம் இன்னும் 1 ஜிகாபைட், 1 ஜிபிக்கு கூட வரல, 100 மெகாபைட்டில் தான், எம்பியில் தான் நிற்கிறாங்க. நம்ம 7 ஜிகாபைட், அப்போது வந்து இந்திய மொழிகளில் டெக்னாலஜியில் நம்ம பெரிய ஆளாகிக்கிட்டு இருக்கோம். நம்ம உண்மையிலேயே பெரிய ஆளாகிட்டு இருக்கோம், உண்மை தான். ஆனால் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நம்மளோட முதலமைச்சர் வந்து என்ன பேசினார்னா, ஒரு கூட்டத்தில், இனிமேல் வந்து தமிழ்நாடு ஏற்கனவே ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்குது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடாதீங்க, தமிழ்நாட்டை உலக நாடுகளோடு ஒப்பிடுங்க, ஃப்ரான்ஸ் எப்படி இருக்குது, ஜெர்மன் எப்படி இருக்குது, அப்படி ஒப்பிடுங்க. ஏன்னா நம்ம வந்து கல்வி, சுகாதாரம் இதிலெல்லாம் ஓரளவு எல்லா, நீங்கள் வேறு ஊருக்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும், அங்கே உள்ள பஸ்ஸு ரோடெல்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் போய் பார்த்தா தெரியும், வேறு வேறு மாநிலங்களுக்கு போகணும். அப்போ நம்மளோட கம்பேரிசனே உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவங்கள வச்சுக்கணும். சரி, அப்போ டெக்னாலஜியில் பெரிய ஆளாக இருக்கிற யூரோப் கண்ட்ரிஸ் எதையாவது ஒன்று எடுத்துக்குவோம். ஜெர்மனி எடுத்துக்கலாம், டச் எடுத்துக்கலாம், ஃப்ரான்ஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்ல. இப்போ நான் சும்மா ஒரு ஜெர்மன் போய் பார்க்குறேன், 28 ஜிகாபைட்ஸ் இருக்காங்க, நம்ம 7 ஜிகாபைட்டு தான் இருக்கும். பாருங்கள், ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம், 22 ஜிகாபைட் இருக்காங்க. அப்போ நம்ம அதில் 1/3 தான் நம்ம கிட்டத்தட்ட இருக்கோம். இப்போ ஜெர்மனி ஃப்ரான்ஸோட பாப்புலேஷன்லாம் போய் பாருங்கள், சும்மா ஃப்ரான்ஸ் பாப்புலேஷன் அப்படின்னு போய் பாருங்கள், ஃப்ரான்ஸோட பாப்புலேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, பாப்புலேஷன் 6.80 கோடி கிட்டத்தட்ட, 1-7 கோடி ஃப்ரான்ஸோட பாப்புலேஷன். தமிழ்நாட்டோட பாப்புலேஷன், தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு போய் பார்ப்போம் எவ்வளோ இருக்காங்க. இது நம்ம பாப்புலேஷன் இப்போதைக்கு நம்ம எடுக்கலை, சென்சஸ் எதுவும் இப்போதைக்கு எடுக்கலை. சரி, பழைய பழைய இதை கூட நம்ம போய் பார்த்தோன்னா நம்மளோட பாப்புலேஷன் என்ன, பாப்புலேஷன் நம்ம 2011லேயே 7 கோடி இருக்கும், 7.5 கோடி இருக்கும். அப்போ அவங்கள விட நம்ம கூட இருக்கோம் பாப்புலேஷனில், நம்ம அவங்கள விட கூட இருக்கோம் ஃப்ரான்ஸை விட. ஆனால் டெக்னாலஜின்னு வரும்போது அவங்களில் 1/3 தான் நம்ம இருக்கோம். இது உண்மையிலேயே நமக்கு வந்து, அப்போ நம்ம இன்னும் நல்லா முன்னேறணும். அப்போ முன்னேறணும்னா யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறது, நம்மளை மாதிரி ஆளுங்க தான் பண்ணணும் பெரிய பெரிய. அப்போ இதை நம்ம ஓரளவு எடுத்துகிட்டு போகும்போது தான் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க, ஓ தமிழில் வந்து டெக்னாலஜி வந்துருச்சு, தமிழில் எல்லாமே வந்துருச்சு, அப்போ நம்மளும் நம்ம லாங்குவேஜில் தமிழுக்கு கொண்டு வந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு இது கிடைக்கும். நம்ம ஏன் இங்கிலீஷ் பிடிச்சிட்டு இருக்கணும், நம்மளும் ஹிந்தியில் எல்லாத்தையும் பண்ணுவோம், நம்மளும் எல்லாத்தையும் மராட்டியில் பண்ணுவோம், நம்மளும் எல்லாத்தையும் கன்னடத்தில் பண்ணுவோம் அப்படிங்கிற மோட்டிவேஷன் நம்ம ஊர்லேருந்து போகும். ஏன்னா நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம். அப்போ அது ஒரு பக்கம் இந்தியாவில் நம்ம தான் ஃபஸ்ட்டுங்கிறது நமக்கு பெருமையாக இருந்தால் கூட, உலக அளவுலேயும் நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும். அதுக்கு சிறு துளி பெருவெள்ளம், நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டெய்லி இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணால் டெக்னாலஜியில் நம்ம பெரிய ஆளாக வரலாம். அது இங்கிலீஷ் தெரியாத, இங்கிலீஷ் டைப்பிங் தெரியாத, தமிழ் டைப்பிங் தெரியாத, ஐயோ இது தெரியாதேன்னு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்து பயப்படுற ஜென்ரேஷனை அதுக்குள்ளே கொண்டு வரும். தமிழ்லேயே பின்னாடி எல்லா இது மூலமாக நடக்கிற வேறு வேறு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ தமிழில் தான் எல்லாமே வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போது பெரிய பெரிய கம்பெனிஸே தமிழ் தெரிஞ்சவங்கள ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ டெலிகாலர்ஸே தமிழ்லேயே தான் எல்லோரும் தமிழ்நாட்டில் பேசுவாங்கன்னு இருந்தால் தமிழ் தெரிஞ்சவங்க தான் அந்த வேலைக்கு போக முடியும். இப்போ ஆப்பிள்லேருந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னா தமிழில் இருந்தால் தாங்க பண்ண முடியும். அப்படின்னா தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்கள ஆப்பிள்லேருந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்கல்ல. நம்ம இங்கிலீஷை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தானே சாய்ஸ் மற்றவங்களுக்கும் சேர்ந்து போயிடுது. இப்படி நம்ம தமிழ் பேஸ்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கெலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணலாம். மேபி நம்மளே யாரோ ஒருத்தர் ஒரு 4-5 வருஷம் கழித்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட வாய்ஸ் டு டெக்ஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி, மிஷின் லேர்னிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆரம்பித்து பெரிய ஆளாகலாம். இது எல்லாத்துக்குமான ஒரு சின்ன ஸ்பேஸ் இந்த உங்களோட 1 நிமிஷத்துலேருந்து தான் தொடங்கும். இதை தினமும் பண்ணணும் அப்படின்னு குறித்து வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், மற்றவங்கக்கிட்டேயும் இதை சொல்லுங்கள், அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், ஏற்கனவே இது 1/2 நேரம் தான் சொல்லியிருந்தோம், கொஞ்சம் கூட நேரம் போயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்லாம் இருந்தால் சொல்லுங்கள். சார், இப்போ அந்த டேட்டாவை நம்ம படிக்கிறோம்ல சார், ஆமாம், அந்த டேட்டா எங்கேருந்து சார் வருது?
நல்ல கேள்வி. நான் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த இடத்துல அவங்களோட டெலகிராம் லிங்க் இந்த குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். தமிழ் சிவி காமன் வாய்ஸ் தமிழ், இது காமன் வாய்ஸ் தமிழுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்சார்ஜாக இருக்கிறவங்க இருக்காங்க, கலீல் இருக்கார், ஸ்ரீனிவாசன் இருக்கார், இந்த மாதிரி காமன் வாய்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ அவங்க இந்த டேட்டா செட்ஸ் எல்லாம் வந்து எந்தெந்த புக்கெல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்கும், இப்போ விக்கிபீடியாவில் இருக்கிற புக்ஸ், பாரதிதாசன் கவிதைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், கம்பராமாயணம் இந்த மாதிரி ஏதாவது நாவல் இருக்கும், அதிலருந்துலாம் எடுத்து அவங்க ஃபீட் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் அந்த டீமில் சேர்ந்துட்டிங்கன்னா அதாவது காப்பிரைட்டட் கண்டென்ட்டை இதுக்கு கொடுக்க முடியாது, அப்போ அந்த ஆத்தர் கிளைம் பண்ணுவார். அப்போ அதுக்கு பதிலாக பப்ளிக் டொமைனில் இருக்கிற டேட்டாவை இவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணலாம். உங்கள் கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா? இதில் நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், தமிழ் சிவி டெலகிராமில் தமிழ் காமன் வாய்ஸ்னு இருக்குது, நீங்கள் அதை போய் பார்க்கலாம். வேறு யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்காங்க? சரி, அப்போ இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு ஞாயிறு காலையிலையும் இந்த இதுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.